फ्रेंड्स वेलकम टू माय चैनल तानी फूड मेकर ना इनके सूपरान नेत्तली 60 पल्स वीडियो फुल्ला पारुंगो இதுதான் நாங்க வாங்கி கொண்டு வந்த நெத்தலி மீன் கிலோ 800 ரூபாய் இதுல 3 கிலோ இருக்கு இவ்வளவு மீன் 3500 ரூபாய் பாருங்க இது ஒரு மீன் இது கேரல் எல்லாமே கரவல மீனா இது கனவாய் இது நெத்தலி இன்னைக்கு நெத்தலி மீன் 65 தான் பார்க்க போறீங்க அதுக்கு நான் நெத்தலி நேத்து வாங்கி கொண்டு வந்த நெத்தலி தான் அப்படியே ஃப்ரெஷாவே இருக்குது நெத்தலி மீன் इदुक्कु मसाला वंदु उप्पु मंजल तनी मिलगाई तूल कोंजम कट्ट तूल अदोड इंजी उल्ली पेस्ट पोट्टु इदै नल्ला मिक्स पन्नी ओरु मणि अलवु ऊरा वैक्क पोरेन इप्पो एल्लाम नेत्तलियोड सेर्त्तु मिक्स पन्न पोरेन पारुंगो मंजल तनी मिलगाई तूल उप्पु कट्ट तूल इदोड ओरु टेबल स्पून अलवु इंजी उल्ली नल्ला मिक्सिल अडिच्चदु நல்லா எல்லாம் சேர்த்து mix பண்ண போறேன் நான் கொஞ்சம் உரைப்பு குறைய போறேன் ஏன்னா சின்னாக்கள் சாப்பிடணும் நீங்க உங்களுக்கு உரைப்பு வேணும்னா கூட போடுங்க நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டேன் பாருங்க இப்படியே ஆக குறைஞ்சது ஒரு அரை மணி தியாலம் அப்படியே ஊற வெச்சிட்டு எடுத்து பொரிக்கிறேன் எப்படி பொரிக்கிறேன்னு வடிவா காட்டு நான் ஊற வெச்ச நெத்தலி மீன் எல்லாம் और मिल तोचा परीचन अदर्मला गोधिका गोधमा और टी स्पून मिग तू कैरत कुछ तनि मिगकूलोनफ्लवर इतमो अदनफ्लवरमा इधनफ्लवरमा इत सोलमा अब ना क्रिस्पिया இப்ப இத மூணு டைம் சேர்த்து நல்லா mix பண்ணனும் இதுக்கு தேவையான அளவு இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் தான் உப்பு போடணும் ஏன்னா நான் மீனுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணனும் mix பண்ணிட்டு நான் இதில தான் ஒரு ஒரு மீன் அடுத்து இந்த மாவுல mix பண்ணிட்டு பொரிக்க போறேன் எல்லாம் நல்லா mix பண்ணியாச்சு நெத்தலி 65 க்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திட்டேன் இப்போ இதுவும் நல்லா ஊறிடுது மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ பொரிச்சு எடுக்கறதா எண்ணெய் கொதிக்கட்டும் இப்போ இந்த நெத்தலி ஓண்டோண்டா ரெண்டு ரெண்டா எடுத்து இந்த மாவுல போட்டு இப்படி தட்டிட்டு இப்படி வைக்கணும் இப்படி எல்லாத்தையும் இப்படி செஞ்சிட்டு தான் பொரிக்கணும் எண்ணெய் கொதிச்சிட்டது இப்போ நான் மாவுல போட்டு வச்சிருக்கிற நெத்தலியை போட்டு பொரிக்க போறேன் நெத்தலி நல்லா பொரியுது மாவுல தோச்சு போட்டபடியா அது அந்த நுர மாதிரி இருக்கு मिचमा मेल
கருவேப்பிலையும் பொரிஞ்சிட்டது. இப்போ இது எடுத்து அதுக்கு மேலே போட்டால் சூப்பராக இருக்கும். இங்கே கருவேப்பிலை ஈஸியாக கிடைக்கும், அதால் இவ்வளோ போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க பாருங்க, எல்லாமே பொரிச்சாச்சு. நல்லா கருவேப்பிலை எல்லாம் பொரிச்சு போட்டிருக்கு. சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே நல்லா பொரிஞ்சு இப்படி சின்னாக்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்குது. ஜம்மியா அம்மா எனக்கு தீட்டுங்க. இங்க மீன் குட்டி சாப்பிட போது சூப்பரா இருக்கு. மீன் குட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டை செஞ்சு சாப்பிடுங்க. என்னோட வீடியோவை ஃபுல்லா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.